எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷ ராசியில் பிறந்தவனுக்கு 2025 சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 மார்ச் 29 தற்போது இருக்கின்ற கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த மீன ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து அடுத்த ஒரு 2.5 வருஷம் இருக்க போகிறார். அதாவது 2027 ஜூன் 3 வரைக்கும் சனி வந்து மீன ராசியில் இருக்க போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு 12 இடத்துல 7.5 சனி அப்படின்ற அமைப்பில் ஆரம்பிக்க போகுது. ஸோ 12 இடத்துல சனி பகவான் வரும்போது 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 7.5 ஆண்டுகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி அனுபவங்கள் கிடைக்க போகுது, அதுலேயும் குறிப்பாக அடுத்த 2.5 வருஷம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மேஷராசி, மேஷராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் அஸ்வினி 4 அட்சர பாதங்களையும் பரணி 4 அட்சர பாதங்களையும் கார்த்திகை 1 அட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மேஷராசி. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து 12 இடத்துக்கு வர, இதனால் வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் தற்போது ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்துக்கு வர. எப்பவுமே இந்த 12 இடத்துல சனி பகவான் வரும்போது தேவையற்ற வீண் செலவுகளை கொடுக்கும். சனி ஒரு பக்கம் இருந்தாலும் குரு மேஷத்துக்கு சாதகமாக இருக்கார். ஏன்னா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு ராசிக்கு 3 இடத்துல அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்த்துருவார், சரிங்களா? ஸோ இந்த சனி என்னதான் 7.5 சனி அமைப்பில் வந்தாலும் கூட குரு உங்களுக்கு அடுத்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு சாதகமாக இருக்கார். ஏன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு வந்து உச்சமாயிடுவார். 2025 3 இடத்துக்கு வருவாருங்க, 2026 ராசிக்கு 4 இடத்துல போய் உச்சமாவார். ஸோ சனியினுடைய நிலை வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குருவினுடைய நிலை ரொம்ப சாதகமாக இருக்குது, சமாளிக்கின்ற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த 7.5 ஆண்டுகள் கொஞ்சம் வாழ்க்கையில நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்குங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த 7.5 சனியில வந்து பாத்தீங்கன்னா, பணம் அப்படின்னா என்ன, பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க எப்படிலாம் வந்து சிக்கல்களை சந்திப்பீங்க, அதே மாதிரி உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எப்படிப்பட்ட உறவுகளா இருக்கும், நட்புகள் எப்படிப்பட்ட நட்புகளா இருக்கும், யார் உங்களுக்கு உதவி செய்யறாங்க, யார் உதவி செய்யற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த சனி பகவான் வந்து காட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இளைய பருவத்திற்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த 25 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம், இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 30 ஆண்டுகளுக்கான ஒரு அடித்தளத்தை சனி பகவான் இப்போ போடுவார். சில வாழ்க்கையில் சில அனுபவ பாடங்களை சொல்லி கொடுத்து அதன் பிறகு அடுத்த ஒரு 30 ஆண்டுகள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களை வாழறதுக்கான ஒரு பக்குவத்தை சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் சரிங்க, வேலை சார்ந்த விஷயத்திலும் சரிங்க, கொஞ்சம் பிரச்சனைகளை சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த காலகட்டத்தில். குறிப்பாக தொழிலை வந்து விரிவுபடுத்துறது, வேலையை விரிவுபடுத்துறது, இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணுறது இதெல்லாம் தெரியாது, பண்ணுறது தப்பு. முடிஞ்ச வரைக்கும் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்வியில் ஒரு கவனம் செலுத்தல் ஏற்படுறது, படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது, முக்கியமாக ஆரோக்கியத்தை கெடுக்கிற சில கெட்ட பழக்க வழக்கங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள், போதை பழக்க வழக்கங்கள், ஸோ இதெல்லாம் நிறைய பேர் அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஒரு 20-25 வயசுக்குள்ள இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் உள்ள நுழைச்சி அதுக்கப்புறம் அதில் காதலில் ஒரு தோல்வியை கொடுத்து ஒரு மனசை வந்து நோகடிப்பார் இந்த சனி பகவான். அப்போது காதல் சார்ந்த விஷயத்துக்குள்ள நீங்கள் பெருசாக போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன், சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் சோம்பல்தனம் அப்படின்ற விஷயத்த வந்து சனி பகவான் அதிகமாகவே கொடுப்பார் அப்படின்னு சொல்ல, ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருந்த பசங்க கூட இப்போ ரொம்ப சோம்பல் தனம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிடுவாங்க. ஏன்னா சனி அப்படின்னா ஒரு மந்தக்காரகன், சரிங்களா? அவர் ராசிக்குள்ளே வர வர என்ன ஆகும்னா கண்டிப்பாக அந்த மந்தத்தன்மை வந்து கொஞ்சம் கூடிடும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடை, ஒரு தாமதத்தை சனி பகவான் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி அப்படின்ற விஷயத்தையும் இந்த சனி வந்து கொடுப்பும். ஸோ இப்படியாக இவ்வளவு விஷயங்களை சனி பகவான் கொடுத்தாலும் கூட குரு சாதகமாக இருக்கார். ஸோ அப்போ குரு வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக சரியாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் குரு பார்வை 7ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருக்கும். அடுத்து 2026 பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உச்சமாயி 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த 2.5 வருஷத்துக்கு மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்
தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சமாளித்து வெளியே வந்துடுவீங்க. கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உண்மையாக நியாயமாக ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பாக அந்த விஷயம் பலிக்கும். அதே மாதிரி அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்ய ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷன் பதவி வேறு சில தடைகள் ஏற்பட்டு கிடைத்தாலும் கூட உடன் பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் கவனம் அப்படின்றத கொஞ்சம் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து அரசு துறையாக இருந்தாலும் சரிங்க, தனியார் துறையாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு அப்படின்றது பெருசாக கிடைக்காது. தனித்து விடப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி மேல் அதிகாரிகள்கிட்ட மூத்தர்கள்கிட்ட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கெட்ட பேர் வாங்குறதுக்கான அமைப்புகளையும் வந்து உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு மேல் அதிகாரிகிட்ட போய் நீங்கள் அடிமையாக அதுக்கு அவங்களுக்கு கீழே அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ள நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஏழரை சனி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ என்னென்ன நெகட்டிவாகவே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா, இதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏழு சனி ஈஸியாக நீங்கள் வந்து தாண்டி வந்துடலாங்க. பிரச்சனையே கொடுக்காதீங்க. இதுதான் இந்த விஷயத்தில் மட்டும்தான் சனி வந்து கையை வைப்பார், சரிங்களா? அதுக்கடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கையை சனி பகவான் பெருசாக பிரச்சனையே பண்ண மாட்டார், சரிங்களா? ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. ஸோ குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், திருமண ஒரு காலகட்டம் வந்துடுச்சு. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது பண விரயங்களை கொடுப்பார். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரங்க திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து செலவு செய்யலாம், திருமண வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்க முடியும், சரிங்களா? அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த 2.5 வருஷம் ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் பெருசாக பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக செலவு பண்ணுறது, குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, வீட்டில் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி அமைப்புகளையும் வந்து இந்த சனி பகவானும் சரி குருவும் சரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்க இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு 3ல மறைகிறார், அதே மாதிரி சனி வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கிய ஒரு சொந்தமாக இருந்தாலும் சரிங்க, தயவு செஞ்சு கடனாக கேட்டால் கடன் இல்லைன்னு சொல்கிறேங்க, ஒரே வார்த்தையில். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்த பணம் கண்டிப்பாக திரும்ப வராது, ரொம்ப நாள் இழுத்தடிக்கும், சரிங்களா? அதே மாதிரி வியாபாரம் சார்ந்த விஷயத்துலையும் சரிங்க, கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்ககிட்டையும் சரி, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்டையும் சரி, அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சுயதொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும். குறிப்பாக அரசாங்கத்துக்கு விரோதமாக எந்த ஒரு செயலையும் ஈடுபட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகினாலும் நேர்மையாக அணுகுங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய கர்ம, அவன் செய்த கர்ம வினைகள் அனைத்தும், நன்மை தீமைகள் அனைத்துமே இந்த 7.5 சனியில் தான் அவனுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை சனி பகவான் வந்து கொடுப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, தான தர்மம் அதிகமாக பண்ணுங்க, காக்கைக்கு உணவு வைங்க, அதே மாதிரி சனிக்கிழமையில் சனீஸ்வரனுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வேலையில் இருக்கிறவங்க ஒரு இந்த ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலையை அப்படியே வந்து கீப் அப் பண்ணிக்கோங்க. வேலையை விடுறது, விட்டுட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னொரு வேலையை தேடுறேன், அல்லது வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு வேலையை தேட போகிறேன், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சா தயவு செஞ்சு விட்டுடுங்க, சரிங்களா? இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கங்க, அதுதான் விஷயமே. இருக்கிற வேலையில் கொஞ்சம் மன அழுத்தம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் பெருசாக முக்கியத்துவம் தராமல் கொஞ்சம் அடுத்த ஒரு 2.5 வருஷம் அப்படின்றத ஓட்டிட்டு வாங்க. அதே மாதிரி 2.5 வருஷமா 7.5 வருஷம் முடிஞ்சு போயிடும், சரிங்களா? அதனால வந்து வேலை மாற்றம் செய்யறது, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதுனால நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறேன், இதை விட பெட்டர் வேலை கிடைக்கும், என் திறமைக்கு இதை விட நல்ல ஜாபே கிடைக்கும்ன்ற அந்த திறமை அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு வார்த்தையை நீங்க விட வேண்டாம், சரிங்களா? ஸோ இதனால நீங்க பாத்தீங்கன்னா உங்க திறமைக்கு ஏத்த கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்க கிடைக்காது. அடுத்த ஒரு 7.5 வருஷத்துக்கு கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க. அப்போ உங்க திறமை இருக்கிறது கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா திறமைக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒன்று தேவை, கொஞ்சமாச்சும் தேவை. ஸோ அப்போ நமக்கு டைம் நல்லா இருக்கும்போது நம்ம திறமையை கண்டிப்பாக நீங்கள் எங்கே வெளிப்படுத்தாலும் அது நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. நமக்கு டைம் சரியில்லாதப்போ நமக்கு சான்ஸே பெருசாக கிடைக்காது, திறமையை வெளிப்படுத்தவும் சான்ஸ் கிடைக்காது, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வேலையில் அலட்சியம் அப்படின்றது கொஞ்சம் தேவை இல்லை, அலட்சியமாக இருக்காதிங்க வேலை சார்ந்த விஷயத்தில். அதே மாதிரி கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத கொஞ்சம் கசப்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கும் வேலை செய்கிற இடத்துல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து சனி பகவான் பார்க்கும்போது கொஞ்சம் பேசுகின்ற வார்த்தையில கொஞ்சம் பொறுமை தேவை. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை ராசிக்கு லாபஸ்தானத்தில் விழுது. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பார், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுப்பார்.
இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா சனி வந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார். ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். கொஞ்சம் வயதுல மூத்தவங்க ஒரு 45 வயது நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றதை பழக்கப்படுத்திக்கோங்க. தேவையற்ற வெயில சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லா இருக்கும் சரிங்களா. ஏன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகளையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். அதுக்காக தான் நான் சொல்றேன் சரிங்களா. கொஞ்சம் வந்து 45 வயது நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி பார்த்துக்கிறது, இந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீ நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு 2 வருஷம் கழிச்சு மேஷராசிக்காரங்க யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்தந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இந்த 7.5 சனியும் சரி, இந்த 12ஆம் இடத்துல கூடிய இந்த அடுத்த 2.5 வருஷமும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காதுங்க. ஈஸியாக நீங்கள் வந்து டேக் இட் ஈஸியாக வந்து இந்த விஷயத்தை தாண்டி வெளியே வந்துடலாம். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் சனி வந்து பிரச்சனையை கொடுப்பார். ஆனால் 7ஆம் இடத்தையும் பாக்கியத்தையும் லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறனால இந்த திருமணம் ஆனவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கண்டிப்பாக இந்த சனி வந்து உருவாக்கி கொடுப்பார், குருவும் உருவாக்கி கொடுப்பாங்க சரிங்களா. அப்போது புத்திர பாக்கியம் யாருக்கெல்லாம் காலதாமதம் ஆகிட்டிருக்கோ அவங்க நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையுங்க. திருமண வாழ்க்கை அமையறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பொறுமை நிதானத்தை அதிகமாக இந்த 7 சனியை நீங்கள் கடைப்பிடிச்சா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த 7.5 சனியில் முடிஞ்ச வரைக்கும் நிறைய தான தர்மங்கள் அதிகமாக பண்ணுங்க. நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. அதாவது உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் எதையுமே நேர்மையாக நீங்கள் அணுகும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் இப்போ நீங்கள் வெற்றி பெறலாம் கூட கண்டிப்பாக பிற்போகுதில் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பனிச்சுமைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. அலுவலகத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கணவனை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், மாமியார் மாமனாரை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகளையும் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு சலிப்பையும் கொஞ்சம் கொடுக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டங்களையும் கொடுக்கும். கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளையும் கொடுக்குங்க. ஸோ குறிப்பாக இல்லத்தரசிகளும் சரிங்க, வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் சரிங்க, இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஃபேமிலி லைஃபை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு போகணும். ஏன்னா 2 இடத்துலையுமே உங்களுக்கு பிரஷராக தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஈக்குவலாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.